friends, welcome back to gamertamizhans channel. In this video, Naruto X Boruto is a super game. Game start பண்ணினே பாத்தீங்கன்னா நம்ம நொரோட்டோ யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஜந்துவை வந்து போட்டு தள்ளணும். ஸோ 9 tiles சப்போர்ட் தள்ள போறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி விளையாடுறது, ஸோ கண்ட்ரோல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்ற மாதிரி ஒரு சின்ன டுட்டோரியல் வேற வச்சிருக்காங்க அதுல. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து மூவ்மெண்ட் பண்றதுக்கான கீ இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட நிஞ்சாவை நம்ம மூவ்மெண்ட் பண்ணிடலாம், வேற லெவலில் ஓடுறான்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இதில் வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து ஒரு அட்டாக் பண்ணுற பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கை சிம்பிள் மாதிரி அதை கிளிக் பண்ணோன்னா பையன் நிஞ்சா மாதிரி சும்மா போட்டு அப்பர் கட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கிரிட்டிக்கல் வேற லெவலில் அட்டாக் வந்துட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்பெஷல் அட்டாக்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ஐக்கானுக்கு சம்மந்தமான ஒரு அட்டாக்கை வந்து நம்ம நாரோட்டோ பண்ணுறாப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் அட்டாக்ஸ் இருக்கு. இப்போ அது ஒரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அதுவரை நம்ம அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷல் அட்டாக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்டாக் இருக்குது, அது ஒன்றும் பவர்ஃபுல்லான அட்டாக்கு. அங்கே பாருங்க பையன் டிராகன் பாலில் வர மாதிரி ஏதோ பவர்ஃபுல்லாக பந்தெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான், பவர்லாம் விட்டுட்டுருக்கான் வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. ஸோ அகெயின் பாருங்களேன் வேற மாதிரி. நம்ம அதை கிளிக் பண்ணோன்னு வச்சிங்களேன் சரியான பவரில் வந்து பவர் விடுது, வேற லெவல் டேமேஜும் ஆகுது. 9 tiles வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான டியூட்டோரியலு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுமன்னு ஒரு தவளக்கா மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒரு தவளை தான் நம்ம கிட்டே இப்போ பேசிகிட்டு இருக்கு, ஹெட்செட் எல்லாம் போட்டுன்னு சும்மா ஸ்டைலாக இருக்குது. என்னடா இது தவளை ஹெட்செட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே நம்ம இந்த தவளை என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து சுமன்னு ஒன்று கொடுக்குதா, அதை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம இப்போ வந்து நரோட்டோ ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணோன்னா இந்த கேரக்டர் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கார்ட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த கார்ட்ஸில் தான் நமக்கு வந்து புது புது விதமான அட்டாக்ஸ் எல்லாம் கிடைக்குன்றாங்க. ஓடு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தவளைக்காய் எப்படியோ வந்து ஓப்பன் ஆகி தொலைய மாட்டேங்குதே, எவ்வளோ நேரம்டா ஓப்பன் ஆகிறதுக்கு. ஆஹா ஏதோ நமக்கு ஒரு கார்டு எடுத்து போட்டுச்சிக்கா, கிளி ஏதோ கார்டு, கிளி தான் கார்டு போடும் பார்த்தா இந்த தவளை இதில் கார்டு போட்டுட்ருக்கு. ஸோ நொரோட்டோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான குளோனிங் டெக்னிக் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேரான கார்டு. அப்போ வந்து ஒரு ஒரு கார்டுக்குமே வந்து ரேரிட்டி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ரேரு, ரேரு காமன்னு. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வெரி ரேர், இது வந்து நமக்கு இதுவும் குளோனிங் மாதிரி தான் இருக்குது, என்ன எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 கார்டு கிட்டே வந்திருக்கு, 10 கார்டில் வந்து சுமன் மெனுனுங்கிறத கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு சம் நியூ கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது, ஷினோபி இப்போ சொல்கிறாங்க, ஷினோபி லிஸ்ட்டு இப்போ சொல்கிறாங்க. ஷினோபி லிஸ்ட்டில் வந்து நம்ம கிட்டே இருக்கிறது இப்போ நாருட்டோ உக்கிசாக்கி. ஐயோ வாயில் நேம் வர வர மாட்டேங்குதே. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். ஸோ நமக்கு நிறைய கார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட நிஞ்சாவோட பவரை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்முங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 4 heroes இருக்காப்புல. ஸோ எக்யூப்டு கார்டில் வந்து 4 heroesக்கான பவர்ஸை வந்து நான் எக்யூப் பண்ணியிருக்கேன். இதனால் நம்மளோட நிஞ்சா பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நிஞ்சா டூல் எக்யூப்னு இருக்குது, இதுலேயும் நம்ம வந்து சம் கார்ட்ஸை வந்து நம்மளால் எக்யூப் பண்ண முடியுன்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு நிஞ்சா டூலுமே இல்லையே, இதுக்கு என்ன பண்ணுறது, இதே தவளை ஏதாச்சும் நிஞ்சா டூல் குடுறா. ஸோ நம்ம வந்து எந்த நிஞ்சா டூலுமே இல்லாமல் நம்மளை எக்யூப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் எக்யூப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதால நம்ம மறுபடியும் வில்லேஜுக்கு போயாச்சு. இதுதான் நம்மளோட வில்லேஜ், என்ன வில்லேஜ் ஆள் நடமாட்டமே இல்லைன்னு கேட்கலாம். ஸோ நானும் அதான் பார்த்துன்னு சும்மா ஒரு பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேரை கேட்கறானே, இப்போயாச்சும் கேட்டிங்களடா என் பேரை. ஸோ கேமர்ஸ் தமிழ்ங்கிறத ஃபுல்லாக டைப் பண்ண முடியல, அதனால பாதி டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே. இப்போ வந்து ஃபேம்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஸோ இந்த ஃபேம்ங்கிறது என்னென்னா நம்ம ப்ளே பண்ணால் சூப்பராக ப்ளே பண்ணோன்னா இந்த ஃபேம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபேம்னா பாப்புலாரிட்டி, நம்ம வந்து இந்த கேமை வந்து செம்மையாக விளையாடிட்டு இருக்கோன்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா தெரியும்னா நம்ம நல்லா விளாடணும்னா நமக்கு ஃபேம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபேம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னா அந்த ஃபேமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம நிறைய ஃபேம் இருந்துச்சுன்னா நிறைய ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க வில்லேஜுக்கு. வில்லேஜுக்கு வெல்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஷினோபி, ஷினோபினா வேறு யாரும் இல்லை நிஞ்சாஸை தான் ஷினோபின்றாங்க. ஸோ இந்த ஷினோபியில் வந்து நமக்கு நொரோட்டோவும் ஒரு ஷினோபி தான், அவனும் ஒரு நிஞ்சா தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிஞ்சாஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு நிஞ்சாஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் ட்ரையலுங்கிறத கிளிக் பண்ணோன்னா அந்த நிஞ்சா யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். பட் நான் இவனை வந்து ஃபைட் பண்ண போகிறதில்ல, ஏகப்பட்ட ஷினோபி இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷினோபியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவன் வந்து இவன் பேர் அசுமா சோரோ டோபி.
மிஸ்ஸிச்சொய்யி, கசாக்கி, ஆச்சியா, ஐயோயோ, எல்லாமே வந்து வித்தியாசமான பேராக இருக்கே, எந்த பேருமே வாயில் நுழைய மாட்டேங்குது. சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பா, உண்மையா நினையாமல் பாம்பெல்லாம் இருக்குது முதுகுலேருந்து. ஸோ நரோட்டா சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒவ்வொருத்தனும் சும்மா தாறுமாறாக வித்தியாச வித்தியாசமாக இருக்காங்க. தண்டர்க்கு வா வாங்க பாருங்க, வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக நெருப்பில் கொழுந்து விட்டு எரியுதா புள்ள. ஸோ இதை தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இவனை தான் தூக்க போகிறேன். ஸோ இவனோட பேர் நரோட்டோ உசிக்காமி, நான் வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஸோ சக்ரா மோடு அப்படின்றாங்க, நைன் டைல் சக்ரா மோடை வந்து சக்கரா ஃபுல் அண்ட் ஃபுல் நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பையன் பார்க்கறதுக்கு சீரி பாடுற மாதிரி இருக்காப்புல. ஸோ அதனால் இவனை தான் நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ யாரை எடுத்துருக்கீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நொரோட்டோஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் ஒன்னுங்கிறத கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேட்டில் ஒன்ல வந்து நம்ம ஸ்டார்ட் நெக்ஸ்ட் மிஷினுங்கிறத கிளிக் பண்ணோம். ஸோ மிஷினில் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி மூணு கேரக்டர் இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நொரோட்டோ உமிசாமி, நைன் டைல்ஸ் சக்ரா மோடுங்கிறத நம்ம நாலாவதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓகே, நடுவில் கீழே கிட்டுறது டன் கொடுத்தோம்னா குடுன்னு மூணு பேர் வந்து எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க அவசரத்தில். ஸோ இப்போ நாலு பேருமே வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து எந்த கிரெட் கலர் வந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்கோ, ஸோ அந்த கேரக்டரோட நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். அந்த கேரக்டரை வச்சு நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஸோ நம்ம போய் என்ன பண்ணோம்னா அங்கே இருக்க ஆளுங்களை அடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்கே ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது, டக்குன்னு அதுலேருந்து வந்து ஏதோ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளால் வந்து கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியல நடுவில். மேபி வந்து நம்ம ஒரு கேரக்டர் காலிச்சுன்னா சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ரைட் சைடில் என்னென்ன அட்டாக் பவர்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பாம்பு அட்டாக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான் பையன். ஸோ இவன் லைட்டாக பார்க்குறதுக்கு வந்து கெட்டவன் மாதிரியே இருக்குன்னா, ஸோ பாம்பெல்லாம் வச்சு ஷூட் பண்ணுறான். மேபி இவன் வந்து ஒரு கெட்டவனாக வருவான்னு நினைக்கிறேன். நொரோட்டோ ஃபேன்ஸ் கண்டிப்பாக இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். யார் இவங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சப்பையாக இருக்குது கைஸ், நம்ம வந்து அசால்ட்டாக இதை வந்து முடிச்சல அந்த கேமை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மிஷினுக்கு போகலாம். ஸோ அடுத்த மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷினோபிக்கு போயிட்டு ஆப்டைன் ஏ நியூ ஷினோபி. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக ஷினோபியை வந்து பை பண்ணணும். ஸோ புதுசாக நிறைய ஷினோபிஸ் எல்லாம் நிறைய ஷினோபிஸ் இருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் தான் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து எடுத்தோம். பட் இருந்தாலும் இவ்வளோ ஷினோபிஸை நம்மளால் பை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்வியஸாக ஜெம்ஸுங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட எந்த ஜெம்ஸும் இல்லை. பட் இருந்தாலுமே இப்போதைக்கு ஒன்று மட்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காப்புல, இந்த தவளை கொட்டா. ஸோ தவளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஜாலியாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம நொரோட்டோ மாதிரி தான் இருக்கான். ஸோ இவனை தான் நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். இவனோட பவர்ஸ் எல்லாம் என்ன, இவனுக்கு என்னென்னலாம் அட்டாக் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இவங்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவன் அதெல்லாமே எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ எக்யூப் கார்டில் வந்து நம்ம எக்யூப் பண்ணிடலாம். அகைன் நான் பார்த்தீங்கன்னா ஷினோபிக்கு போகிறேன். ஷினோபி பக்கத்தில் நிஞ்சா கார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நிஞ்சா கார்ட்ஸ் எல்லாமே பை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம நிஞ்சா கார்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த நிஞ்சா கார்ட்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க நிஞ்சா கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ஹால்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பேட்ச் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி என்ஹான்ஸுங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அப்படியே டோட்டலாக எல்லாமே வந்து அட்ட டைமில் வந்து நம்மளால் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ இது என்னென்னா நீங்கள் ஒவ்வொன்றா ஒரு ஒரு கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கார்டு எனக்கு என்ஹான்ஸ் பண்ணுங்கிறத அதை மட்டும் செலக்ட் பண்ணி கூட அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லா கார்டுமே என்ஹான்ஸ் பண்ணுங்கிறதுனா நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு என்ஹான்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணி மாதிரி ஏதோ கேட்குறாங்க, அது வந்து சக்ரா கன்சூப்ஷன்றாங்க. ஸோ அது வந்து நமக்கு செலவு பண்ணி நம்ம வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த கார்ட்ஸ் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் நம்ம வந்து எக்யூப் பண்ணியிருக்கோமோ அவங்களோட அட்டாக் ரேஞ்சு டிஃபன் ரேஞ்ச் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம சேலஞ்சுங்கிறது ஒன்று கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பேட்டில் ட்ரீ பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டில் ட்ரீயில் நம்ம என்னென்ன இருக்குது, ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வேறு ஒரு இவனை கேரக்டர் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறவனை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறவனை கிளிக் பண்ணிட்டேன்னா ஸோ காட்டும். ஸோ யாரை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டில். ஸோ வேறு யாராச்சும் ஒரு கேரக்டர் கிளிக் பண்ணால் அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேறு வேறு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ண முடியும். ஸோ மேபி நம்ம உள்ள காலிட்டோம்னா ப்ளே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் யார் எந்த பிளேயர் இருக்கானோ எந்த கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் தான் நம்ம ப்ளே பண்ணும்போது நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நரோட்டோ யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பையன் நரோட்டோக்கும் சரியான பவர் சொல்லாருங்க, என்ன இது பொண்ணுங்கெல்லாம் பின்னாடி நின்று ஆடிக்கிட்டு இருக்குங்க, இதுவாயா இவனோட பவரு வித்தியாசமான பவராக இருக்கே. சரி ஓகே, பையன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு லெவலில் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஓடு போடு போடு அங்கே பாருங்க கைஸ், க்ளோனிங் போட்டு வேற லெவலில் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். இது ஒரே பொண்ணுங்க பவராக இருக்கு இவனுக்கு.
ஒருவேளை இவனை பொண்ணுங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ எல்லா பக்கமும் வந்து ஒரே பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஸோ வித்தியாசமான ஒரு பவர்ஃபுல்லான பையனாக இருக்கானேவா. சரி ஓகே, சைட்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே காலி பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, மிஷின் முடிஞ்சு போச்சு. ஸோ அசால்ட்டாக நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நொரோட்டோவோட பவர். பவர் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வேறு வேறு பவர்ஃபுல்லாக பயங்கரமான பவர்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்பெஷல் பவர்ஸ் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு நமக்கு சம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த சக்ரா பவர்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கார்ட்ஸையும் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ப்ளே பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டஃப்பாக ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கேரக்டர்ஸையும் சரி நம்மளோட கார்ட்ஸையும் சரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாப்டர் 1 முடிஞ்சிச்சு, இப்போ சாப்டர் 2 வந்து நமக்கு அன்லாக் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டோரி கேம் மாதிரி இருந்து அப்படின்னா வந்து அந்தளவுக்கு ஸ்டோரி கேமாக போகாது. ஸோ நம்ம சாப்டர்லாம் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்தோடனே நம்மளை வந்து ஒரு பெரிய ஹவுஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்குதுன்னா, அதுக்குள்ளே வந்து மிஷின் லாக்ஸு, ஃபங்க்ஷன் லிஸ்ட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் நம்மளோட பேஸு. இந்த பேஸில் வந்து நம்ம மிஷின் லாக்னா நம்ம என்னென்ன மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து எக்ஸ்பேண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு இருக்குது. இதை நம்ம கொடுத்தோன்னா நம்மளோட பேஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ நமக்கு நிறைய ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இதை பேஸை கிளிக் பண்ணி, ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த ரோல் வந்து நம்ம இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இது ஒரு மேலே பார்த்தீங்கன்னா லெவல் 20 இருக்கிறது தெரியும். ஸோ நம்ம ப்ளே பண்ணி நம்ம அடுத்தடுத்த லெவல் போய்க்கலாம். ஸோ சைட்லேயே நமக்கு வந்து பேஸோட லெவல் அடுத்த லெவலுக்கு போக என்னென்னலாம் வேணுங்கிறது காட்டுறாங்க. ஸோ இந்த எவ்வளோ காயின்ஸ் நமக்கு தேவை, எவ்வளோ ரெட் கலர் ஏதோ ஒரு காட்டுறாங்க. ஸோ அது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, மேபி நம்ம வந்து ப்ளே பண்ணால் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் போக போக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் ஃபங்க்ஷன் லிஸ்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அட்டாக் லாக்லாம் நம்ம வந்து மிஷின் லாக் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நம்ம மிஷின் பண்ணியிருக்கிறது எல்லாமே காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே சேலஞ்சுங்கிறது காட்டுதா. சரி ஓகே, ஒரு சேலஞ்சை போட்டு வரலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ரிசோர்ஸ் அக்யூர் மிஷின், வித்தியாசமான நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ் இந்த கேமில். ஸோ நமக்கு வந்து அந்த கேமுக்கு என்னென்ன மிஷின் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வேறு வேறு மிஷின்ஸு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ வேறு ஒரு ஷினோபியை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த ஷினோபி யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ வேறு யாரும் இல்லை, நொரோட்டோ 9 டைல்ஸ் சக்ரா மோடு. ஸோ பையனோட பவர் எல்லாமே தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். போடுங்க, ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஸ்பெஷல் அட்டாக்கை போட்டு விட வேண்டியதுதான். ஓ மை காட், அங்கே பாருங்க கைஸ், வேற லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு பவர். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பவர் நான் போட போகிறேன். ஸோ இன்னொரு பவர் பார்த்தீங்கன்னா சும்மா சொலண்டு அட்டிக்கிறானே, என்ன அட்டி, வேற லெவல் மரண அட்டியாக இருக்குது. ஸோ இன்னொரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த பவர் என்னன்னே தெரியல. ஸோ பையன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கைஸ். ஸோ செம ஃபாஸ்ட்டாக போவான் போல இருக்கு. ஸோ ஓகே, இதுதான் இவனோட பவர்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே எகிரி அடிக்கிறான். இங்கே பாருங்க ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த கேமில் என்ன நிறைய தவளைக்காகலாம் வருது, மேபி வந்து இந்த ஃப்ராக்ஸ் தான் வந்து இதில் பெரியாலோ என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நருட்டோ ஃபேன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படியே அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது, அந்த வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அட்டாக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது தெரியும். ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்குமே லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ க்ரீன் கலரில், ஸோ நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்க கேரக்டருக்கும் மேலே வந்து லைஃப் மாதிரி ஒரு க்ரீன் கலரில் சிம்பிள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே காலேஜ்னா நம்மளோட ஹீரோ வந்து காலியடோப்பில். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒன்று இருக்கிறதையும். ஸோ அதுதான் வந்து சக்ரா எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி, அந்த ப்ளூ கலர் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நம்மளால் ஸ்பெஷல் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இல்லைன்னா நம்மளால் ஸ்பெஷல் அட்டாக்கையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நம்ம எந்த பக்கம் போகிறோம்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நம்மளோட மிஷின்ஸ் எல்லாமே பெருசாக ஆரம்பிக்குது. அதாவது நம்ம மேப்பில் அடிக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஸோ போக போக நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்து ப்ளே பண்ணிகிட்டே அப்படியே எல்லாரையும் காலி பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளை காலியும் அட்டாக்கும் பண்ணுறானுங்க. ஸோ நம்மளோட முன்னாடி இருந்த நம்ம ப்ளே பண்ண முன்னாடி இருந்த ப்ளே பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இல்லை, ரெண்டாவதாக ஒரு கேரக்டர் இருக்காங்களே ஷினோபி, அவனோட ஹெல்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கால்வாசி குறைஞ்சிருக்கிறது தெரியும். ஸோ அதனால் போக போக கொஞ்சம் டஃப்பும் ஆகுது. நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறதால எதுவும் வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியுது. மேபி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜில் இதோ ஹீரோஸோட பவரும் ஹெல்த்து வச்சுட்டு போயிட்டோன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, காயின்ஸு, அப்புறம் வந்து சக்ரா தண்ணி மாதிரி ஏதோ இருக்குது, என்னன்னே தெரில. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த மிஷினுக்கு போகலாம், இல்லைன்னா வெளியிலையும் வந்துடலாம். ஸோ நான் வந்து இப்போ வெளியில் வந்துடுறேன். ஸோ ரிசோர்ஸ் அக்யூசேஷன் மிஷின்ங்கிறது நமக்கு ரிசோர்ஸ் நிறைய வந்து கிடைக்கும்னா நம்ம இந்த மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிடன் எபிலிட்டி அன்லாக்கிங் மிஷின்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட மிஷின் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது கைஸ்.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எந்த மிஷின்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்கூரா அரோனோ, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு நிஞ்சா இவ மட்டும்தான், இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ ஓகே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு சிலதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஏதோ வித்தியாசமான ஒரு கரன்சி கேட்குறாங்க, அது ஏதோ மேப் மாதிரி இருக்குது. பட் அந்த மேப் நம்ம கிட்ட இல்லாததால் நம்மளால் இந்த மிஷினை ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வேறு மிஷினை தான் ப்ளே பண்ணி ஆகணும். பேக் வந்துட்டு நம்ம வேறு மிஷினை ப்ளே பண்ணலாம். ஸோ ஒன் டே ஸ்டேஜ் ரிக்கமெண்டட். ஸோ ரிக்கமெண்டர் ரெகுலருங்கிறதெல்லாம் நம்ம நார்மலாக ப்ளே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ப்ரெசன்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கிறது தெரியும். ஸோ அந்த ப்ரெசன்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் கொடுத்து அப்படியே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் மட்டும் இந்த ப்ரெசன்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்டது வரும். மேபி வந்து நீங்கள் ப்ளே பண்ண அப்பப்போ கொஞ்சம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அகெயின் ஒரு மிஷினை போடுவோம். ஸோ மிஷின்குள்ளே போயிட்டு இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிக்கமெண்டரில் சர்ச்சிங் மிஷின்ஸு, ரவுண்ட் அப் மிஷின்ஸு, ரெகுலர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நிஞ்சா வேஸ் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இருங்க. ஸோ நிஞ்சாவே மிஷின்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து சாப்டர் ஒன் சாப்டர் டூங்கிற மாதிரி வந்து நமக்கு ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஸோ சாப்டர் டூவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேட்டிலாக பண்ணுவோம். ஸோ பேட்டிலுக்கு தேவையான ஆளுங்கள்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்காங்க. இந்த வாட்டி வந்து நம்ம பொண்ணு நிஞ்சா வச்சு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதோட பவர் என்னென்னு. ஸோ ஓகே கொடுத்தோன்னே குடு 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 குடுன்னு ஓடி வராங்க கதவை திறந்துக்கிட்டு. ஸோ ஓகே இப்போ வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பொண்ணோட பவர் என்ன? ஸோ இந்த பொண்ணுக்கும் வேறு லெவலில் ஸ்பெஷல் அட்டாக்கெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் என்னங்கிறது தெரியலையே. சரி ஓகே உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஏண்டா எல்லாரும் அப்படியே நிற்கிறீங்க, போங்கடா. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த மேனுவலை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சண்டை போட்டுருவாங்க. ஸோ மேனுவல் இருக்கிறதால நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் அவங்களே சண்டை போடுவாங்க, நம்ம சும்மா பார்த்தா மட்டும் போதும். ஸோ இதோட பையன் இந்த பொண்ணோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தாது மரம் எரிமலை மாதிரி வருது. அப்புறம் வந்து பூமிக்குள்ளேருந்து ஏதோ புழுவெல்லாம் விட்டுட்டுருக்கு. இது வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட பவர் போல் இருக்குது. அங்கே பாருங்கள், பூமிக்குள்ளேருந்து வேறு லெவலில் வந்து நமக்கு ஏதோ பவர் எல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கிட்ட ஹீலிங் பவர் வேறு இருக்குது கைஸ். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புழு மாதிரி வெளில வந்து அடிக்கிறது தெரியும். ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட ஹீலிங் பவர் இருக்குது சொன்னோம் இல்லையா. இது வந்து நம்ம டீம்மேட்ஸையும் சேர்த்து வந்து அவங்களோட ஹெல்த் ரேஞ்சை வந்து ஹீல் பண்ணி விட்டுறது. வேறு லெவலான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நினைக்கிறது. ஸோ இதுவும் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இந்த மிஷினையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த மிஷினுக்கு போகலாம். அடுத்த மிஷினில் நம்ம எல்லா கேரக்டரையும் யூஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் யா. ஸோ நம்ம வந்து எல்லா கேரக்டரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் ஷினோபி நிஞ்சாஸ் நிறைய இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும் பொழுதுக்கு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து விளையாடி ட்ரை பண்ணலாம் எந்த பவர்ஸ் நமக்கு நல்லா இருக்குங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே நம்ம அடுத்த பேட்டிலும் நமக்கு வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைட்டில் நம்ம வந்து புதுசாக நம்ம எடுத்திருந்த ப்ரெசன்ட் பாக்ஸ்லேருந்து நம்ம நிறைய கேரக்டர்ஸ் எடுத்தோம். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இந்த வாட்டி வச்சு பார்க்கலாம். ஸோ சசுகி உச்சியாகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நம்ம வந்து இப்போ வச்சுருக்கோம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஸோ ஆனால் அவன் வந்து சரியான பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தான் கைஸ் இருக்குது, ஒரே ஒரு ஸ்பெஷல் அட்டாக் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் அட்டாக்கே ஒரு தாறுமாறான ஸ்பெஷல் அட்டாக்காக இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது ரொம்ப லோவாக தான் இருக்குது. பையன் வந்து சீக்கிரமாக காலியாகிடுற மாதிரி தான் இருக்குது. மற்றவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து ரேரான ஆளுங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு தனித்தனியாக கேட்டகரிஸ் இருக்குது போல இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு மூணு பவர்ஃபுல்லான ஆளுங்க இருந்ததால் இந்த ஒரு ஆளுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. நம்ம எப்படியோ வந்து முடிச்சாச்சு. ஸோ முடிச்சாச்சு. நமக்கு வந்து இந்த பேட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சும்மா வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்பெஷலிட்ட கிளிக் பண்ணாவே எல்லோரும் காலியிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பேட்டில் ஈஸியாக தான் இருக்குது. மேபி வந்து நம்ம அடுத்தடுத்து போகும்போது தான் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவரைக்கும் எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு ஒன்று தெரியவே தெரியல. சும்மா அடிச்சு தள்ளிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். பட் இதில் வந்து ஏகப்பட்ட நருட்டோ கேரக்டர்ஸ் இருக்காங்க கைஸ். ஸோ நீங்கள் ஒரு நருட்டோ ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு அந்த அளவுக்காக வந்து தெரியல. ஸோ அந்த கேரக்டர்ஸோட பவர் என்ன சொன்னா, ஒரு ஒரு கேரக்டருமே வித்தியாச வித்தியாசமாக ஸ்பெஷல் அட்டாக்கெல்லாம் விட்றானுங்க. நான் கூட வந்து ஒரு நொரோட்டோ பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்லாம் அப்படியே சுற்றி நின்று டான்ஸ் ஆடுற மாதிரியெல்லாம் வந்து ஒரு பவர் இருக்குது. மேபி அது அந்த நொரோட்டோ சீரீஸில் உண்மையாக அப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும்.
தோணுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சுமனுங்கிறது கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு வந்து காசு கிடச்சில்ல. ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் நம்ம எடுத்தோம். மறுபடியும் ஒன்றும் நம்ம எடுத்துல. அது பக்கத்தில் ஷினோபின்னு இருக்கிறதுல வந்து நம்ம நியூ ஷினோபி நிஞ்சாஸை வந்து ரெக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்குவாடில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்குவாடுங்கிறது ஒரு கிளான் மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஷின்ஸில் வந்து ரிக்கமெண்டில் சம் மிஷின்ஸ் இருக்குது, ரெகுலரில் சம் மிஷின்ஸ் இருக்குது, ஈவெண்ட்டு அந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. சில மிஷின்ஸ் வந்து நமக்கு ரிசோர்ஸ் நிறைய தேவைப்படும்னா அந்த மிஷின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ட்ரெஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல் மிஷின்ஸ்னு இருக்குது. ஸோ பேனல் மிஷின்லாம் ஸ்பெஷல் மிஷின் மாதிரி. ஸோ ஃபோர்ட்ரெஸ் நமக்கு ஒன்றும் அன்லாக் ஆகலை. பேனல் லிஸ்ட்டில் வந்து நமக்கு சம் நியூ ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய வந்தாச்சு வின் பண்ணோன்னா கிளியர் பண்ணோன்னா நமக்கு அதுலேருந்து சம் ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது அச்சீவ்மெண்ட்ஸு. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து அதே மாதிரி தான். அதுலேயும் வந்து நம்ம ஏதாச்சும் கரெக்டான விஷயத்தை அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு அதுலேயும் நமக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்னென்னலாம் சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு கில்ட்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது தெரியும். ஸோ இந்த கில்டில் தான் நீங்கள் கிளான் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கில்ட்ஸுங்கிறது வேறு எதுவும் உள்ள ஒரு குரூப் மாதிரி. ஸோ ஒரு ஒரு குரூப்லேயும் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச குரூப்பில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்களே கூட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டிப்ளேயர் கேம் மாதிரி கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த ஸ்பெஷல் மிஷின்ஸ் கோஆப்ரேஷன் மிஷின்ங்கிறதெல்லாம் காட்டும். ஸோ சாட் ஆப்ஷன் இருக்குது. இந்த சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட குரூப்பில் இருக்கிறவங்களோட மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் வேர்ல்டில் இருக்கிறவங்களையும் ஸோ நார்மலாக வந்து இந்த கேமை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கவங்க கூடயும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கேம்னு சொல்லலாம். பட் வந்து இது நருட்டோ ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணால் கொஞ்சம் வந்து ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த கேமோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.7 GB கிட்டே வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு மிட்ரேஞ்சான மொபைல்லேயே நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பண்ணி நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.